இப்போ நாம கத்திரிக்காவும் குடமாவும் போட்டு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கெல்லாமும் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் இது ஒரு ட்ரை சப்ஜியாக தான் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் அந்த மாதிரி லாங்காக நறுக்கிக்கணும், குடமிளகாய் நறுக்கிக்கணும். இது வந்து தனியா, கடலப்பருப்பு, மிளகாய் வத்தல் மூணுத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்துருக்கோம். அந்த பொடி ஒரு 2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் சுட்டோடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோம், கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குடமிளகாவை சேர்க்கலாம். இப்போ நம்ம குடமிளகாயை சேர்த்துடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மசாலா தூளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கடைசியை தனியா தூளை போட்டு ஒரு பரட்டு பரட்டு இறக்கிடணும். புளி சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்படியே இதை ஒரு 10 நிமிஷம் வதக்கினோம்னா நல்லா சுருளை எண்ணெயிலேயே அப்படியே வதங்கிடும். இந்த 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காயும் குடமிளகாவும் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 ஸ்பூன் தனியா தூளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்மளோட சுவையான கத்திரிக்காய் குடமிளகாய் பொரியல் தயார். சுவையான கத்திரிக்காய் குடமிளகாய் பொரியல் தயார். இது சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.